ஹே ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மேட்ச் நம்பர் 12 ஹைதராபாத் வர்சஸ் ஆர்சிபி செகண்ட் ரைவல்ரி, அதாவது ரெண்டாவது மேட்ச். ஹைதராபாத் கூட ரோஹித் சர்மா வர்சஸ் கிங் கோலி இஸ் பேக். போன மேட்ச்க்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கவர் டாஸ் வின் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங்கே எடுத்துக்கலாம். இன்றைக்கி இன்னமும் எனக்கு பேட்டிங் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போக வாய்ப்புகள் இருக்கிறது. விராட் கோலி இந்த மேட்சில் மீண்டும் வருகிறார், இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்பி வராரு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட போகிறோம். எஸ் சிங் போன மேட்ச் பயங்கரமாக விளாண்டார். டெவன் கான்வே ஓப்பனிங் பண்ணுறாரு. இங்கே ஹேசல் வுட் பவுலிங்க்கு. எஸ் சிங் ஃபஸ்ட்டு பால், ஐயோ மொத பாலே பகில் வாங்கினாருங்க. எடவான் கான்வே கான்ஃபிடென்ட் ஷாட் அடிச்சிருக்காரு பவுண்ட்ரி. இங்கே அவுட்டா ஐயோ, போன மேட்ச் தான் பயங்கரமாக விளாண்டு இந்த மேட்ச் சுத்தமாக கனெக்டே ஆகல, அவுட் ஆகிட்டார். கான்வே இறங்கி வந்து அடிச்சாரு ஷாட்டு பவுண்ட்ரி பவுண்ட்ரி பவுண்ட்ரி. கான்வே பேட்டில் இருந்து இன்னொரு தெறிக்க விடுமான ஷாட், இதுவும் பவுண்ட்ரி லைனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இங்கே விராட் கோலி கேப்பில் அடிச்சாருங்க பவுண்ட்ரி, பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் போகுது. இங்கே ஹெலிகாப்டர் ஷாட்டில் 6-5 விழுந்திருக்கு. இங்கே மீண்டும் அதே ஷாட்டு, இந்த வரை கையிலேயே பய விழுந்திருக்கு. டெவன் கான்வே ஆட்டம் இழந்து திரும்பி போயிறார். இங்கே அச்சாறு திரும்பி கரண்டி கெண்டி விட்டார், ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. இவரும் போன மேட்ச் பயங்கரமாக விளாண்டாரு, நல்ல கேமியோ இன்னிங்ஸ். இந்த மேட்ச் திருப்பி ஹெலிகாப்டர் ஷாட் மூலிமா பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு, ரெண்டாவது பவுண்ட்ரி. இங்கே திருப்பி அடிச்சிருக்காருங்க சிக்ஸா சிக்ஸே தான் ஷாம ஷாட்டு. இங்கே திருப்பியும் கேப்பில் சிக்ஸ், பேக் டு பேக் சிக்ஸர்ஸ். இங்கே விராட் கோலி கேப்பில் தட்டி விட்டுருக்காரு பவுண்டரி கிடச்சிருக்கு. இன்ஜுரிக்கு அப்புறம் நல்லா வந்து விளையாடுவார்னு பார்க்கணும். பேக் டு பேக் காலில் போடப்பட்ட பந்து காலில் போட்டால் பவுண்ட்ரியில் எனக்கு தெரிச்சிட்டு போயிருக்கு. இங்கே திருப்பியும் ஷாட்டு, திருப்பியும் பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க. இங்கே இங்கே ஐயோ, வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுத்து தாட்டி விட்டார். ஆக்சுவலாக அவர் பிளேயிங் லெவன்லேயே இல்லை, நான் தான் அவர் பிளேயிங் லெவன் எடுத்தேன், விக்கெட் எடுத்து போட்டாரே. விராட் கோலி தில்லுக்கு தொட்டு ஷாட் இறங்கி வந்து அடித்தாருங்க ஸ்பின்னராக பவுண்ட்ரி லைனுக்கு. ஹர்திக் பாண்டியா ஆடினார் ஒரு தாண்டியாங்கிற மாதிரி திருப்பி அடித்தார் சிக்ஸு. இந்த முறையும் பின்னாடியே தான் அடிச்சிருக்காரு சிக்ஸு தான். எஸ் சிக்ஸை விராட் கோலி ஆன் ஃபயர், சரியான ஷாட்டு பவுண்ட்ரி கிடச்சிருக்கால சிக்ஸே போய் விழுந்துருக்கு. இங்கே மீண்டும் என்ன ஷாட்டு சிக்ஸை, ரோஹித் சர்மா பவுலிங் வந்தார் அச்சாரு சிக்ஸு. இந்த பந்தில் 2 ரன்களோட விராட் கோலியோட 50 நிறைவேறுகிறது. தரமான கேம்பேக் கொடுத்து கொண்டு இருக்கும் விராட் கோலி அன்ஸ்டாப்பபிள் கோலியாக மாறிக்கொண்டிருக்கிறார். இங்கே மீண்டும் அதே மாதிரி ஒரு ஷாட்டு பவுண்டரி கிடச்சிருக்கு விராட் கோலிக்கு. இங்கே மீண்டும் காலை போட்டப்பட்ட பந்து, இந்த முறை ரோஹித் சர்மா ஒரே ஓவரில் 20 ரன் அடிச்சிருக்காங்க. ஆண்ட்ரிக் நார்க்யா ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரில் ஸ்டாண்ட்லேயே தூக்கி அடித்தார் சிக்ஸை, ஸ்டாண்டுக்கு போல. இங்கே இறங்கி வந்து அச்சாரமா கேட்சை விட்டாங்கோ, கேட்சை விட்டாங்களா இல்லை மேட்சை விட்டாங்களா? ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டே. நீங்க வேணா நல்லா நோட் பண்ணிக்கோங்கோ, கிட்டத்தட்ட 68 ரன்ல கேட்சை விட்டுருக்காங்க, எங்க போய் நிக்கிறாருன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா பேட்லேருந்து ஒரு தரமான பவுண்ட்ரி, அவர் ஒரு ரன்னர் ஆச்சு, அவர் ஒரு இடத்துல நின்று பயங்கரமாக விளாண்டுருக்காருங்க. விராட் கோலி பேட்லேருந்து இன்னொரு பவுண்ட்ரி. இங்கே விராட் கோலி, சாரி ரொம்ப பேரை குழப்பறேன், விராட் கோலி பேட்லேருந்து பவுண்ட்ரி சிக்ஸை. இங்கே ஹர்திக் பாண்டியா பேட்டில் சிக்ஸா சிக்ஸே தான். இங்கே விராட் கோலி பேட்லேருந்து பவுண்ட்ரி கிடச்சிருக்கு, 95 ஆயிருக்காரு. என்றால் லூசு பயல வித்தகத்துக்கிட்ட நானே இந்த அடி அடிச்சா
கத்து கொடுத்தாண்டால் என்ன இங்கே விராட் கோலி செஞ்சுரி அடிக்க அந்த பக்கம் கத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இங்கே பவுண்டரி பவுண்டரியாக ஹர்திக் பாண்டியா அடிச்சுட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம இந்த வருஷத்தோட ரன் ஐயோ டாப் ரன் கட்டன்னு சொல்ல வந்தால் அதுக்குள்ள அவுட் ஆகிட்டு திரும்பி போகிறாரான. நல்ல இன்னிங்ஸ், 46 ரன் 19 பால்ல செம கேமியோ. இங்கே விராட் கோலிக்கு இந்த சிங்கிளுடன் டபுள் எடுக்கிறார். ஆமாங்க டபுள். இதோட விராட் கோலி செஞ்சுரி வந்திருக்கு. போன மேட்ச் இன்ஜுரின்னு சொல்லி வெளிவனார் மொத செஞ்சுரி. ஃபார்ம்லேயே அன்ஃபார்ச்சுனேட்டாக சீசன்ல ஆனால் ஹைதராபாத் கூட தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விராட் கோலி ஆன் ஃபயர். இங்கே விராட் கோலி 101லேருந்து இன்னொரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. வேற லெவல் ஷாட்டு. 78 ரன்னு கேட்சை விட்டாங்கோ மேட்சையே விட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடி 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 பிரிச்செடுக்கிறாரு சிக்ஸு. இங்கே என்ன ஷாட் இது? எப்போ உட்காந்து அடித்தாருங்க, பவுண்ட்ரி போய் விழுந்துருக்கு. அன்ஸ்டாப்பபிள் கோலி ஸ்டாப் ஆயிட்டாரா? எஸ் ஃபைனலி அவரை அவுட் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கேட்சை பிடிச்சிட்டாங்க. செம இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே ஜடேஜா அடித்தாரு ஷாட்டு. திடீர்னு விராட் கோலி செஞ்சுரிக்கு அப்புறம் ஸ்கோர் போர்டை பார்த்தா 200க்கு மேலே போயிருக்கு. அதை கூட நம்ம கவனிக்காமல் விளையாண்டுருந்துருக்கோம். ஜடேஜா பேக் டு பேக் சிக்ஸர்ஸ் வேற அடிச்சிருக்காரு. இந்த ஸ்கோர் எங்கே போய் நிற்க போகுது? ஆர்சிபி ஹையஸ்ட் ரன் அந்த தாண்டிடுவாங்க போலையே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 6-4 ஹென்ரி காசன் சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இங்கே இறங்கி வந்து அடித்தார். கேப்லாம் பவுண்டரி போயிருக்கு. 162 163 ஹையஸ்ட் ஸ்கோர் ஐபி இல்லையே. இங்கே ஜடேஜா அடிச்சிருக்காரு சிக்ஸை. ஜடேஜா அடிச்சார் நேராக கையில். ஐயோ விக்கெட் போயிடுச்சு. ஓகே நமக்கு அந்த ரெக்கார்டை எப்படியாச்சும் பீட் பண்ணணும் தான் ஒரே எண்ணம். இங்கே இப்படி வர்ற பேட்ஸ்மேன் அவுட் ஆனால் எப்படி ரெக்கார்டை பீட் பண்ண முடியும்? 150 250 சுருண்டுருமே. இங்கே ரஷித் கான் நான் இருக்கும்போது ஏயா புலம்புறங்கிற மாதிரி அடிச்சாரு ஷாட்டு பவுண்ட்ரி. இங்கே இன்னொரு ஷாட்டு, இதுவும் பவுண்ட்ரி லைனை தாண்டி இருக்கு. இங்கே திருப்பியும் அடிச்சு விட்டார் ரஷித் கான். பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் அடிச்சு கொண்டிருக்கிறார். இங்கே டெஃபினட்டாக அந்த இதை தாண்ட போகிறோம். தாண்டிட்டோமா? ஓகே போன பவுண்ட்ரிலே தாண்டிட்டோம், அது கூட தெரியாமலான் இருக்கோம். சிக்ஸ் அடிச்சிருக்காரு ரஷித் கான். லாஸ்ட்டு வந்து ஐயோ அவுட் ஆகிட்டாரு. பரவாயில்ல, சேம டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். 272 ரன் அடிச்சிருக்கோம். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படியே 273 ரன் எடுத்தால் வின் சொல்லி ஹைதராபாத் உள்ள வராங்க. ஜெயிப்பாங்களா? ரொம்ப கடினம். ஐயோ முதல் பந்தே அட்டாக்கிங் ஷாட் அடிச்சிருக்காரு பித்வி ஷா என்றும் பிடி உஷா. திருப்பியும் ஷாட்டு ரெண்டாவது ஓவர்ல அடிச்சாரு பவுண்டரி. இங்கே பிருத்வி ஷா திருப்பி அடிச்சிருக்காரு பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் அவருக்கு. இங்கே பிருத்வி ஷா திருப்பி அடிச்சிருக்காரு. பிருத்வி ஷாவை நம்ம அடிக்க விடக்கூடாதுங்க. சரியான ஃபார்மில் வந்துடுவார். அடிக்க ஆரம்பிச்சார்னா பவுண்ட்ரிஸ் சொல்லி வாயமுல்ல எடுத்து தரான் பாஞ்சலி. தம்பி பேசில் தம்பி விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. வில்ல விட போயிறார். நேராக பாகுபலி அம்பு நேராக ரிமூவ் படத்தில் அந்த மாதிரி விழுகுது. இங்கே ரோஹித் சர்மா இறங்கி வந்து அடித்தார் பவுண்ட்ரி. அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருவாரோ. மயாங்க் அகர்வால் சும்மா தட்டி விட்டா தாறுமாறுங்கிற மாதிரி அடித்தார் பவுண்ட்ரி. இங்கே திருப்பியும் இது என்ன ஷாட்டு, பேரே இல்லை சிக்ஸு. ஆஹா ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் போகுது மேட்ச்சு. சிக்ஸா சின்ன சாமி ஸ்டேடியம் ரொம்ப குட்டியாக இருக்கு. கொஞ்சம் பெருசு ஒன்று இல்லாமா? பெருசு வேணா வேண்டாம். நேராக கையில் ஹர்திக் பாண்டியா பர்பிள் கேப் ஹோல்டர் விக்கெட் எடுத்துட்டாரு. ரோஹித் சர்மா கேப் அடிச்சாரு பவுண்ட்ரி. ரோஹித் சர்மா சிக்ஸ் வருமானு கேட்டால் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. இங்கே பவர் பிளேவே ஒன்றும் முடியல. அதுக்குள்ளே 70 ரன்னாக வந்துட்டாங்கோ. இந்த மேட்ச்சில் உசுறி இருக்கோ. இங்கே ஜாஸ் பட்லர் வேறு இன்னொரு ரெண்டில் இருக்கார். தரமான ஃபார்மில் ஆயிடுவாங்க ரெண்டு பேரும். செட் ஆகிட்டாங்கண்ணா ரெண்டு பேர்த்து விக்கெட் எடுத்து ஆகணும். இம்ரான் தாகிர் உள்ளே வந்திருக்கார். நிக்லஸ் புரானுக்கு பதிலாக இந்த மேட்ச்சில் விக்கெட் வேறு எடுத்திருக்காரு.
இங்கே நேராக திருப்பி சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க ஜாஸ் பட்லர். இங்கே சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க டேவிட் மில்லர் அடிச்சார். இவர் ஒரு பவுண்ட்ரி பத்து ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் இவரையும் விக்கெட் எடுத்து ஆகணும். என்னங்க சொல்லி வாயமுல்ல, ரவீந்திர ஜடேஜா அவுட் எடுத்துட்டாரு, பெரிய முதலையா தூக்கியாச்சு. நீ இவருக்கு மட்டும்தான் பயப்படணும், இவர் விக்கெட்டும் போச்சு. ஜடேஜா அடுத்தடுத்த பந்தில் ரெண்டு விக்கெட், ஜடேஜா கோல்டன் ஆம் விக்கெட் எடுத்தார். தினேஷ் கார்த்திக் மட்டும்தான் ஒரே ஹோப் ஆப்போனண்ட் ஆப்போசிட்டில் பாருங்க, பியூஷ் சவலாக தான் இருக்கார். அவர் விக்கெட்டை மட்டும் தூக்கிட்டாலே போதும், இப்போயே ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்ச மாதிரி தான். இங்கே திருப்பியும் உட்காந்து தட்டி விட்டார் தினேஷ் கார்த்திக். நெட்ரன்ற ஏத்தர காட்சி ஏதாச்சும் வழி பண்ணிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா பியூஷ் சவலா விக்கெட் எடுத்துட்டாரு. மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இங்கே தினேஷ் கார்த்திக் ஆனால் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன அடி அடிச்சுட்டு இருக்காரு. ஆனால் ஒரு ரெண்டில் இங்கே யாருங்க ஒரு சங்வான் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. இங்கே தினேஷ் கார்த்திக் பவுண்ட்ரி கேப்பில் அடிச்சு விட்டுருக்காரு. ஆஹா, ஆனால் மேட்ச் முடிஞ்சு போச்சு, அதனால கொஞ்சம் தைரியமா சாவுற நேரத்தில் கூட குபீர்னு சிரிப்பு இருக்கிறோம். இல்லாட்டி மேட்ச் இவர் இருக்கிற ஃபார்முக்கு பார்த்தா 200 அடிச்சிருந்தா கூட பத்தி இருக்காது. 250 கெட்டபிள் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இங்கே நேர கையில் ஹர்திக் பாண்டியாவுக்கு 3வது விக்கெட்டு. அவர் விக்கெட் கணக்கு குறையவில்லை, கொடுத்த காசுக்கு பயங்கரமாக விளையாண்டுருக்காரு. இங்கே ஆஹா, வழக்கமான ஷாட்டு நேராக கையில் போகும் சங்குவான் ஃபீல்டர் கிளியர் பண்ணி அடிச்சிருக்காரு. நல்ல பேட்ஸ்மேனாக தெரிகிறாரு. ஏ பேசல் தம்பிக்கு இன்னொரு விக்கெட், ஹேண்ட்ரிக் நார்க்கியா கோல்டன் டக்காய் திரும்பி போய் கொண்டு இருக்கிறார். ஆர்சிபி இந்த மேட்சை உறுதியாக வின் பண்ண வேண்டி பண்ணிடுச்சு. லாஸ்ட்டு பால் டாட் பால் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 71 ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்சிபி இந்த போட்டியை தரமான பர்ஃபார்மன்ஸால் வின் பண்ணியது. ஆர்சிபி பாயிண்ட் டேபிள் எப்படி முத இடந்தாலும் தெரிஞ்ச விஷயம், மேன் ஆஃப் த மேட்ச் கிங் கோலி கிடைச்சிருக்கு. ஏப்பா ஐயோ, பேசல் தம்பிக்கு இன்ஜுரியா, ஏயா இப்படி பண்றீங்க? சரி இல்லை ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலா செத்த பயிலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். இங்கே மேக்ஸ்வெலுக்கு ஆரஞ்சு கேப், இங்கே விராட் கோலி காணும். ஓகே ஹார்திக் பாண்டியா பர்பிள் கேப் முதல் இடத்துல இருக்கும், அடுத்து விளையாட சந்திப்போம். பை காய்ஸ்.